हाय फ्रेंड्स, वेलकम टू नितिलम चैनल। नितिलम चैनल इनके क्विका செய்யக்கூடிய வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போறோம். இது சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்துல 400 ml தண்ணி சேர்த்திருக்கேன். ஏலக்காய் 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இது கூட 1 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் இது கூட தண்ணி இல்லாம சேர்த்துக்கறங்க. சேர்த்துட்டு mix பண்ணிட்டு அடுப்பு மீடியம் फ्लेம்ல வச்சு ரைஸ் வந்து 5 நிமிஷத்துல வெந்துரும். ஓபன் பண்ணி பாருங்க. mix பண்ணிட்டு ரொம்பவும் குழைவா இல்லாம ஒரு 80% வெந்தா கரெக்ட்டா இருக்கும். இத வடிச்சிரலாம். அரிசி வந்து நல்ல குழையாம பொலுபொலுன்னு சூப்பரா வெந்துருச்சு. இத வந்து உடனே ஃபில்டர் பண்ணிட்டு ஃபேன் கடியில போட்டு ஆற வச்சிருங்க. இது ஆறட்டும். அடுத்து வந்து ஒரு கடாயில 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 7 பல்லு பூண்ட குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயில்ல வெங்காயம் கண்ணாடி பதம் வர வர வதக்கிக்கிறங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதக்காம லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி இருக்கும்போது வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். 100 பீன்ஸ், ஒரு பெரிய கேரட்டை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அடுத்து 1 கப் முட்டைக்கோஸ், 1 கேப்சிகம் நீலவக்கல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். இதை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சாதத்தில் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு 80% வெந்தால் போதும். ரொம்பவும் குழைவாக கலர் சேஞ்ச் ஆகிற வர வதக்க வேணாம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக பூ மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். கையில் எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து போட்டு விடுங்க. அடுத்து வந்து 2 ஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்துருக்கேன். நம்ம இதில் காரம்லாம் சேர்க்காதனால மிளகு பவுடர் தூக்கலாக போட்டுக்கிறேங்க. அடுத்து 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் வேணும்னா சேர்த்துக்கிறேங்க, ஆப்ஷனல் தான். வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கிறேங்க. சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து அந்த வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் ஆகிற வர சாதத்தையும் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக எல்லாம் கோடாயிரும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கிறேங்க. இல்லாட்டினா கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கமகமனு வாசனையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் வீட்டிலையே வெஜ் ஃப்ரைட் ரைஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.